Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கும் பிரான்ச் நர்சரிக்கும் சேர்த்து நியூவா பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. என்னென்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோசஸ், ஹைபிஸ்கஸ், ஃப்ரூட் பிளான்ஸ், இந்த மூணு வெரைட்டிஸுமே பார்த்தீங்கன்னா மிக்சிங்கில் வந்திருக்குங்க. அதில் சில ஒரு வெரைட்டிஸ் கலந்துதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம என்னென்ன கலெக்ஷன் அப்லோட் பண்ணணும், நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கப்ரோஸ் வெரைட்டி தாங்க. கப் ரோசஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கப் ரோசஸுமே வந்திருக்கு. இது பார்த்திங்கனா பிங்க் ஷேடு வர கப் ரோசஸ்ங்க. இந்த கப் ரோஸ் மொட்டாக இருக்கும்போது பார்த்திங்கனா இந்த மாதிரி டார்க் பிங்க் ஷேட்லேயும் பூக்க பூக்க உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹனி கலர்லேயும் இருக்கும். இது கோல்டான பிளேஸ் நிழலான பிளேசஸில் பூக்கும் போதுங்க. இதே பூக்கள் நல்லா வெயிலான பிளேசஸில் பூக்கும் போது லைட் கலரில் தாங்க பூக்குது. ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு கிளைக்கு ஒரு பூக்கள் தாங்க வருது. எல்லா கிளைமேட்லையுமே ஹெல்த்தியாக வளரக்கூடிய கப் ரோசஸுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹச்டி ரோசஸ் வெரைட்டிங்க. ஹச்டி ரோசஸ்னால் ஹைப்ரிட் டீ வெரைட்டி. இந்த ஹைப்ரிட் டீ வெரைட்டினால இருக்கிற ரோசஸ்லேயே பெஸ்ட் வெரைட்டிங்க. அந்த ஹைப்ரிட் டீ வெரைட்டியில் பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் ஃபெரா அப்படிங்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ஆரஞ்ச் காம்போ வெரைட்டிங்க. நல்ல கெட்டி ரோசஸ், 40-80 வரையும் இதழ்கள் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி. அதேமாதிரி இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா அடையாளம் ஸ்டெம்மில் இந்த மாதிரி முட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது முல்லை பிரெட் ரோசஸ் மாதிரி, முல்லை பிரெட்டுங்கிறதும் பிங்க் ஃப்ளோரி பண்ணுற ரோசஸ் மாதிரி வெரைட்டி. அதேமாதிரி இந்த செடிகள்லேயும் முள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எல்லா செடிகள்லேயும் முள் அதிகமாக இருக்காது, ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காதுங்க, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக பூக்குதுன்னு. ஒயிட் வித் ஆரஞ்சு காம்போட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு எண்ணெஸ் அதிகமாக வரும், கம்மியாக வரும். இந்த இம்பர்டிவ் ஃபேரா கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அஸ்டி ரோசஸில் டபுள் டிலைட் வெரைட்டிங்க. டபுள் டிலைட் ரோசஸ்னாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரி வாசனை வரக்கூடியது, ரொம்ப அட்ராக்டிவான கலர் வரக்கூடிய ரோசஸ் தாங்க இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன். வாசனை ரொம்ப அதிகமாக வரக்கூடியது, பூக்கள் அதிகமாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லாவெண்டர் ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இப்போ ஒரு 10 பீஸ் வரையும் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கலாம். பார்சல் மண்டே தாங்க டிஸ்பேச் பண்ணும். இந்த ரோசஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குன்னு. பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பஞ்சஸாக பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க இந்த லாவெண்டர் ரோசஸ். ஃப்ளோரிபண்டா டைப் சார்ந்தது, பார்க்குறதுக்கு லார்ஜ் ஃபீல்ட், அதாவது சில்வர் ஸ்கின் ரோசஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த லாவெண்டர் பர்பிள் ரோஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. பிளான்ட் நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக தான் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா 7 days ரோசஸ் தாங்க. 7 days ரோசஸில் இது பார்த்திங்கன்னா ஒயிட் 7 days இருந்தோம். இந்த ரோசஸோட எக்ஸாக்ட் ஐடி பார்த்திங்கன்னா பார்லேடி ஜார்டின்ஸ் ரோசஸுங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஃபாரின் ப்ரீடர் உருவாக்குனது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறோம், ஃபுல் டீட்டெயில் தான் அப்லோட் பண்ணுறோம். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா 7 days ரோசஸோட அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது, நல்லா அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது. பூக்களோட ஷேப் பாருங்கள், கப் ஷேப்பில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஒரு வாரம் வரையும் தாங்கியிருக்கக்கூடியது. பிளான்ட் நல்லா மெச்சூராக ஒரு 5-6 அடிக்கு வளர்ந்துருச்சுன்னா டெய்லி 100 பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க இந்த ரோசஸ். அதேமாதிரி பிளான்ட் பாருங்கள் கிராஃப்டிங் மெத்தடில் உருவானதும் நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக தாங்க வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நாட் ரோஸ் தாங்க. நாட் ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோசஸ்ங்க. இன்றைக்கி 5 வகையான பன்னீர் ரோஸுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதாவது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ், பாக்கு பன்னீர் ரோஸ், சிகப்பு நாட் ரோஸ், ஆந்திரா பன்னீர், ஒயிட் பன்னீர். ஒயிட் பன்னீருங்கிறது ஒரு ஓல்டு டீ ரோசஸ் வெரைட்டிங்க, ஃப்ராக்ரன்ஸ் நல்லா வரக்கூடியது. இந்த 5 வகையான பன்னீர் ரோசஸுமே வந்திருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு பன்னீர். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அதிகம் கொண்டது, அதாவது இதயத்துக்கு கவசம் மாதிரி இந்த பூக்கள் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்குதுங்க. இந்த பூக்களோட பவுடர் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்குது, நீங்கள் வீடுகளிலேயும் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது பூக்களை நல்லா நிழலில் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுனால ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் ஆகும். அதுக்கோசரம் இதை குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரிஜினல் அதிக மனம் கொண்ட நாட்டு பன்னீர் ரோஸ் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, 5 வகையான பன்னீருமே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹச்டி ரோசஸில் இன்னொரு பெஸ்ட்டான வெரைட்டி தாங்க, செர்ரி பிராண்டி கலெக்ஷன். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா மொட்டாக இருக்கும்போது தேன் கலரில் இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் சாண்டல் கலரில் இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாக தாங்க இருக்கும். பூக்கள் அவலாஞ்சி ரோசஸோட பெருசாக பூக்கக்கூடியது. எல்லா கிளைமேட்டுமே ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான செடி தாங்க இந்த செர்ரி பிராண்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நர்சரி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம இவ்வளோ நேரம் ரோசஸ் பற்றி பார்த்தவங்க, இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செம்பருத்திங்க. செம்பருத்தியில் ஹைப்ரிட், டிராபிக்கல், நாட்டி மூணுமே வந்திருக்கு. அதில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹைப்ரிடுங்க. பாருங்கள், இந்த ட்ரிபிள் கலர் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, செம்பருத்தி செடிகள் வந்திருக்கு. இந்த ஃபேண்டா கலர் ஆரஞ்சு, அதாவது டார்க் ஆரஞ்சு கலரில் செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பாருங்கள், இந்த வெல்வெட்ரட் செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி கோல்டன் எல்லோ செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு கலர்லையுமே பார்த்திங்கன்னா, இப்போ எல்லோனா எல்லோலேயே நம்ம நர்சரியில் 20-30 வகையான செம்பருத்தி கலெக்ஷன் கிடைக்குதுங்க. அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு கலர்லேயும் இன்றைக்கி நல்ல டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. செப்பரேட் வீடியோவாக டிராபிக்கல் அண்டு ஹைப்ரிட் வெரைட்டி நாங்கள் வீடியோ போடுறோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த நாலு வகையான செம்பருத்தி கலெக்ஷன்ஸுமே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழச்செடிகளில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சப்போட்டா பழச்செடி தாங்க. சப்போட்டாவிலே இது பார்த்திங்கன்னா பால் சப்போட்டாம்பாங்க. நிறைய பேர் மாடி தோட்டத்துக்கு சப்போட்டா செடி இருக்கான்னு கேட்குறீங்க. அதாவது நம்ம நர்சரியில் பழச்செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. பழச்செடிகள் வீடியோ மாடி தோட்டத்துக்கு உகந்த மாதிரி 100-க்கும் மேற்பட்ட பழச்செடிகள் இருக்குது. இதுக்கு மேலே 1 by 1 அப்லோட் பண்ணுறோம். இந்த சப்போட்டா செடிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா 3 மாதத்தில் பழங்கள் வரக்கூடியதுங்க. ஒரு செடி ஒட்டு கட்டினால் 3 வருஷம் ஆகிடுங்க பழம் வரதுக்கு, எந்த செடிகளாக இருந்தாலும். இந்த செடி ஒட்டு கட்டி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த சின்ன செடிகள்லேயே பழம் வரும்னு சொல்கிற ரீசன். நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறப்போ 50 கிலோ பேக் மண் பிடிக்கிற மாதிரி நீங்கள் க்ரோ பேக்ஸ் அப்படி இல்லை பேரல்ஸ் பாட்ஸ் இதில் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பழங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதேமாரி சப்போட்டாவில் வால் சப்போட்டா, குண்டு சப்போட்டா, கிரிக்கெட் பால் மூணுமே நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா ஒரு சூப்பர்பான பழச்செடி தாங்க, ஸ்டார் ஃப்ரூட் கலெக்ஷன், அதாவது நட்சத்திர பழம். இந்த பழம் பார்த்திங்கன்னா வாழாக இருக்குங்க. பழங்களை நம்ம ஸ்லைஸ் பண்ணோம்னா நட்சத்திரம் மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தாங்க இதோட பேர் ஸ்டார் ஃப்ரூட்டும்பாங்க. அதிக நார்ச்சத்தும் விட்டமின் சத்தும் கொண்ட ஒரு சூப்பர்பான பழங்க. இந்த பழம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சின்ன செடிகள்லேயே எவ்வளோ பூக்கள் பூத்திருக்குன்னு பாருங்கள். அது இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கனா, அடித்தண்டு வேர்லேருந்து எந்த அளவு கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள் முனை வரையுமே. அதேமாதிரி வருஷம் முழுலாம் பழங்கள் தரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டியில் இந்த ஸ்டார் ஃப்ரூட் கலெக்ஷன் ஒன்றுங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் இப்போதைக்கு நார்மல் ஒரிஜினல் ஸ்டார் ஃப்ரூட்டு தாங்க நம்ம நர்சரியில் இருக்குது. இதுலேருந்து ஹைப்ரிட் பண்ணி உருவாக்கினது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா டெரஸ் கடையிலையும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுக்கலாம், ரெண்டுக்குமே சூட்டபிளான பிளான்ட் தாங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கொய்யா செடி தாங்க. கொய்யா செடி பாருங்கள், 7 அடி ஹைட்டுக்கு நல்ல ஹெல்த்தி பிளான்ட்ஸாக வந்திருக்கு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 3 வகையான கொய்யா இந்த மாதிரி பெரிய செடிகளில் வந்திருக்கு. தாய்வான் பிங்க் வந்திருக்குங்க, அழகா பாத் வந்திருக்கு, அரிக்கா க்ரீன் வந்திருக்கு. தாய்வான் பிங்க் கொய்யாங்கிறது பார்த்திங்கன்னா பழம் வால் ஷேப்பில் இருக்கும், உள்ள சத பிங்காக இருக்கும். அரிக்கா க்ரீன் பார்த்திங்கன்னா பழம் உரண்டையாக இருக்கும், உள்ள ரெட்டிஷாக இருக்கும். அழகா பாத் பார்த்திங்கன்னா பழம் உரண்டையாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா சத ஒயிட்டாக இருக்கும். பழம் பழுக்கும் போது அதில் அவுட்டர் ஸ்கின் பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ மாதிரி மாறிக்கும். மூணு பழமுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் வைஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதேமாதிரி வருஷம் ஃபுல்லாக பழங்கள் தரக்கூடிய ஒரு சூப்பர்பான செடி தாங்க இந்த 3 வகையான கொய்யா பழ செடியுமே. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தாங்க வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்களாக இருக்கட்டும், நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணாத பிளான்ஸுமே நம்மள்ட்ட ஸ்டாக் கிடைக்கும். பாருங்கள், இந்த வீடியோவில் அப்லோட் ஆகிற ஃபஸ்ட் நம்பரில் கேட்லாக் இருக்குது. நான் கேட்லாக் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுற நம்ம செக் பண்ணிக்கோங்க. நம்ம நர்சரி கேட்லாக் கேட்லாகில் இப்போ தாங்க ஜஸ்ட் 10% பிளான்ஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். போக 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 எல்லா பிளான்ஸுமே குறைஞ்சபட்சம் 1000 கலெக்ஷனுக்கு மேலே நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணிவிடும். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது, மெடிசினல், ஆர்னமெண்டல், கிளைம்பிங், ஃப்ரூட்ஸ், ரோசஸ், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாத்தையுமே கேட்லாகில் அப்லோட் பண்ணிடும். இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன் இல்லைங்க, நாளைக்கு மறுபடியும் சம் கலெக்ஷன்ஸ் வருது. 1 by 1 வெரைட்டிஸ் பிரித்து என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.